இப்ப எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்க 4000 கோடி ரூபாய் திட்டம் என்ன ஆச்சு, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், அதுக்கு உங்க பதில்? 4000 கோடி ரூபாய் திட்டத்தினால்தான் இன்றைக்கு சென்னை மாநகரம் தப்பித்தது. அந்த திட்டமிட்டு செயல்படுத்தாமல் இருந்திருப்பவையானால் 2015 விட மோசமான சூழ்நிலை தான் வந்திருக்கும். இன்றைக்கு ஏற்பட்டிருப்பது இயற்கை. நிறைய இடத்துல கரண்ட் இல்லை, பால் விநியோகம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எப்போ அதெல்லாம் சீராகும்? பால் விநியோகம் இன்று காலை முதலே சீராக விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் எல்லா பகுதிகளுக்கும் சீரான பால் விநியோகம் கிடைக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணீர் சூழ்ந்திருக்க பகுதிகள் என்பதனால தான் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டவுடன் அங்கேயும் அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மின்சாரம் வழங்கப்படும். இப்போ கடந்த ஆட்சியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு கொடுத்தாங்க, இப்போ இந்த ஆட்சியில் கொடுப்பீங்களா?